வணக்கம் நண்பர்களே. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தடாலடியாக அரசியலில் அரிதாரம் பூசியவர்களில் தீபாவும் ஒருவர். அத்தையின் அரசியல் வாரிசு தான் தான் என்றும், அத்தை விட்டு சென்ற வேலைகளை முடிக்க வேண்டியது என் கடமை என்றும் கூறியவர். அப்போதிருந்த அரசியல் சூழலில் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டவர் என்பதை மறுப்பதற்கில்லை. அவ்வப்போது தன் வீட்டின் மாடியில் இருந்து தொண்டர்களை சந்தித்து வந்தவர். எம்ஜிஆரின் நினைவு தினத்தில் புதிய கட்சி பற்றி அறிக்கை வெளியிடுவதாக தெரிவித்திருந்தார். பின் இடையில் சில நாட்கள் தொலைந்து போயிருந்தவர். சசிகலா பன்னீர்செல்வம் இடையே நடந்த மோதலில் கடந்த வாரம் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வைத்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளிப்பதாகவும், அதிமுகவின் இரு கரங்களாக இருந்து அத்தை வழியில் மக்கள் பணி மேற்கொள்வோம் என்றும் உறுதி கூறினார். இவ்வாறு தன் இருப்பை காட்டிக்கொண்டவர், பின்னாளில் நடந்தவையெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதற்கிடையில் வழக்கம்போல் தனது தொண்டர்களை விட்டு வீட்டு மாடியில் சந்தித்தவர், அதிமுக தொண்டர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். அன்பான தீபாவிற்கு என்னிடம் சில கேள்விகள் உள்ளன. தீபா அவர்களே, முதலில் அத்தை இருப்பில் மர்மம் இருக்கிறது என்று, பின் தம்பி தீபக் உடன் இருந்தார் எனவே அவரது மரணத்தில் மர்மம் இல்லை என்று, பின் மீண்டும் நீங்களே மர்மம் இருக்கிறது என்று கூறினேன். இவையெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னும் அரசியல் தெளிவாக கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தமா? இரண்டாவது கேள்வி, அதிமுகவின் வாரிசாவது அல்லது தனிக்கட்சி ஆரம்பிப்பது இவற்றில் மட்டுமே கவனம் கொண்டீர்களே தவிர, கடந்த நாட்களில் மக்கள் பிரச்சனை பற்றி ஏதாவது குரல் கொடுத்தீர்களா? கேள்வி மூன்று, புதிதாக கட்சி ஆரம்பிப்பது என்றால் அதன் கொள்கைகள் என்ன? எதற்காக கட்சி தொடங்குகிறீர்கள்? மக்கள் பணிக்காகவா அல்லது உங்கள் அரசியல் வாரிசு பிரச்சனைக்காகவா? கேள்வி மூன்று, தடாலடியாக அரசியல் அதிகாரம் பூசிய நீங்கள், துளியும் அரசியல் அனுபவம் இல்லாத நீங்கள் எப்படி அரசியலுக்கு வர முடியும் என்பது பல பேரது கருத்து. ஆனால் மக்கள் பணிக்கு மக்கள் சிந்தனையும் சமூக அக்கறையும் வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. அப்படியானால் உங்கள் முந்தைய வாழ்நாட்களில் சமூகம் சார்ந்த செயல்களில் உங்களின் பங்களிப்பு என்ன? அதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ஏதாவது நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? சமூகம் மக்கள் பிரச்சனைகளை ஏதாவது கையில் எடுத்திருக்கிறீர்களா? அப்படி எடுத்திருந்தீர்கள் என்றால் விளக்கம் கொடுங்கள். அதன் பின்னே நீங்கள் அரசியல் வர தகுதியானவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். நன்றி.